வணக்கம். ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நான் பாடகி மகத்தி. இன்னைக்கு இந்த இன்டர்வியூவில் வந்து நிறைய மியூசிக் கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என் கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறாங்க. அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். என்ன கேள்விகள் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஹாய் மகத்தி மேடம், என் பேர் கவினையா. ஹாப்பி விமன்ஸ் டே. எங்களுக்காக ஒரு பாரதியார் பாட்டு பாடுறீங்களா? சக்தி 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 என்று சொல்லு கேட்ட சஞ்சலங்கள் யாவினையும் கொள்ளு. ஓம் சக்தி 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 என்று சொல்லு கேட்ட சஞ்சலங்கள் யாவினையும் கொள்ளு. ஓம் சக்தி 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 என்று சொல்லு. சக்தி 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 என்று சொல்லி அவள் சந்நிதியிலே கழித்து நின்று. ஓம் சக்தி 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 என்று சொல்லு கேட்ட சஞ்சலங்கையாவினையும் கொள்ளு. ஓம் சக்தி 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 என்று சொல்லு. ஹாய் மகத்தி மேடம், ஐ எம் ஷாலினி. ஹாப்பி உமன்ஸ் டே. நீங்கள் 16 வயசுலேயே இளையராஜா சாருக்காக பாட்டு பண்ணுங்க, அந்த பாட்டை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து நான் வந்து கர்நாடக இசை ராகங்கள் கண்டுபிடிப்பேன்னு நிறைய பேருக்கு தெரியும். நிறைய இன்டர்வியூஸில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு 1.25 வயசுலேருந்து கர்நாடக இசையில் இருக்கிற நிறையா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ராகங்கள் நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். என்னோடய ஃபேமிலி வந்து ஒரு மியூசிக்கல் ஃபேமிலி. அப்பா வந்து திருவிஆர் சேகர், அவர் வந்து பாலமுரளி கிருஷ்ணா சாரோட டிசைப்பிள், அவர் ஒரு கர்நாடக இசை பாடகர். அம்மா வந்து ஃப்ளோட்டிஸ்ட் திருமதி வசந்தி சேகர். அவங்க மறைந்த மாமேதை திரு டிஆர் மகாலிங்கம் அண்ட் கேசி மாமியோட டிசைப்பிள். என்னோட கிரேட் கிராண்ட்ஃபாதர், அதாவது என்னோட அம்மா வழி கொள்ளு தாத்தா வந்து பழமாநேரி சுவாமிநாத ஐயர்னு மிகப்பெரிய ஒரு வயலினிஸ்ட். அவர் சென்னை மியூசிக் அகாடமியோட 4வது சங்கீத கலாநிதி அவர். ஸோ இசை பாரம்பரியமில் வந்ததுனால எனக்கும் வந்து அந்த ஜீன்ஸ் இருந்தது. நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ராகம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். பட் ஜென்ரலாக பார்த்தாலே எங்கள் வீட்டில் வந்து இந்த இசை தான் கேட்கணும், மற்ற மேற்கத்திய இசை கேட்கக்கூடாது, இல்லை கர்நாடக இசை மட்டும்தான் கேட்கணும், அது மட்டும்தான் நல்லது, அந்த மாதிரி சொல்லி நான் கேட்டதே இல்லை. எங்கள் அப்பா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி நான் கேட்டதே இல்லை. எல்லா இசைக்கும் வந்து என்னை எக்ஸ்போஸ் பண்ணாங்க. நிறையா வெஸ்டர்ன் மியூசிக், இளையராஜா சார்னா உயிர். ஸோ இளையராஜா சாரோட நிறைய பாடல்கள். எங்கள் அப்பா ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வந்து பிறந்த உடனேமே பிறந்தது சென்னை, இருந்தாலும் என்ன 3 குழந்தையாக இருக்கும்போது எங்கள் அப்பாவுக்கு பாலக்காடு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ த்ரூ அவுட் ட்ரான்ஸ்ஃபர்ஸில் கேரளாலேயே இருந்ததுனால ஒரு ஒரு கனெக்டு, சென்னையோட ஒரு கனெக்டு, சொந்த ஊரோட ஒரு கனெக்டு அப்படின்னு பார்த்தாலே வந்து மியூசிக் தான். அதுவும் ராஜா சாரோட மியூசிக்கு. ஸோ அப்போது ரிலீஸ் ஆன அபூர்வ சகோதரர்கள் அதெல்லாம் வந்து அப்படியே பைத்தியம். அந்த கேசட்லாம் வந்து அந்த பாட்டெலாம் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் கேரளாவுக்கு. அங்கே கேட்கும்போது அப்படியே அந்த மெமரிஸ் ஆஃப் சென்னையெல்லாம் வரும். ஸோ அந்த டைம்லேருந்தே வந்து சினிமா பாட்டுனாலும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் ரொம்ப ஃபார்ச்சுனேட் இன்சிடெண்ட், நான் வந்து ராஜா சாரை மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ நிறையா சின்ன வயசுலேருந்து இந்த லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸு இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு ஃபைலாக, மேகசின் ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஒரு ஃபைலாக வச்சுருந்தேன். அப்போ வந்து ராஜா சாரை மீட் பண்ணும்போது அவரை மீட் பண்ணி என் வாழ்க்கையில் அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும், அது மட்டும்தான் என்னோடய ஆசையாக இருந்தது. பட் அவரை மீட் பண்ண ஒரு 5 அவரோட அவர் பாட சொன்னார். நான் வந்து ஒரு கீர்த்தனை பாடினேன். நீ ராகம்லாம் கண்டுபிடிப்பேன்னு இந்த மேகசீன்லலாம் போட்டிருக்கே, என்ன நீ வந்து கேரளாலேருந்து வரல, தமிழ் படிக்க வருமா, இந்த மாதிரி நிறையா கேள்விகள் கேட்டார். நான் ஒரு கீர்த்தனை பாடி முடித்த உடனேயும்
அவர் வந்து சினிமாவில் பாடுறியா, ஸ்டுடியோ ஸ்கூலில் போ அப்படின்னார். ஸோ அவரை பார்த்து ஒரு 5 மினிட்ஸ்க்கெல்லாம் அவரோட இசையில் பாடக்கூடிய ஒரு மகாபாகியம் எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ அது வந்து தட் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் மை லைஃப். ஸோ காதல் ஜாதி அப்படிங்கிற திரைப்படத்தில் என்ன மறந்தாலும் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டு கேட்டவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க பாட்டு ரொம்ப ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு, அது இளையராஜா சாரோட வரிகளே தான். ஸோ அது வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு பாட்டு. பிரகாஷ்ராஜ் சார் நடிச்சிருக்காரு. ஏழகப்பன் சாரோட சன் உதயா அவர் தான் ஹீரோ அதில். ஸோ பிரகாஷ்ராஜ் சார் இந்த மாதிரி நிறைய காஸ்ட்லாம் வந்து ரொம்ப பெரிய அழகான காஸ்ட்டு. கஸ்தூரி ராஜா சார் இயக்கினும் படம். ஸோ நான் இன்னி வரைக்கும் அந்த படத்தோட ரிலீஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆடியோவும் ஆடியோ சிடியில் வந்து என்னோடய பேர் பார்த்தது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். பட் தென் படம் வந்து இன்னி வரைக்கும் ஐம் வெயிட்டிங் த ரிலீஸ் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற கிளிச். என்ன மறந்தாலும் ஒன்று மறக்க மனம் கூடதில்லையே, கண்ணீ கொலசு கை வீசும் காடோ தரசு சின்னஞ்சிரசு என் நெஞ்சு சேரா உங்களுக்கு நிறைய ராகம் தெரியும், உங்களுக்கு பிடிச்ச ராகம் எது, அதுல இருந்து ஒரு ஸ்வரம் பாடுறீங்களா? ஓகே, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ராகம் வந்து தோடி. அதாவது ஒரு ராகம் அப்படின்னு சொல்லிட முடியாது, பட் தென் ஆல் டைம் ஃபேவரட்னு பார்த்தா தோடி. ஏன்னா எங்களோட ஸ்கூல், அதாவது என்னோட குரு பத்மபூஷன் சங்கீத கலாநிதி மதுரை ஸ்ரீ டிஎன் சேஷகோபாலன் சாரோட ஸ்கூலுக்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ராகம் வந்து தோடி. ஸோ தோடி இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் ராகம். மனித மகம் ரே க மனித மக ரி ச ரே க ரி ச நி ச ரே க ம ப த ப ம த ப ம ம ப த ப ம ம ப த ப ம ப க மனித தனி சரி சத்து சரி சனி சரி சனி சரி சனி சரி சனி சரி நி சனி சரி சத கரி நிறு கரி நிறு கம கரி நித மகரி நித கரி கரி சரி கம பம கரி சரி கரி சுனி சரி சனித மரணி சரி சனி த மக மணி த மகரி ச பச்சனி த மகரி ஹாய் மகத்தி மேடம், ஐ எம் வைஷ்ணவி. நீங்கள் ரொம்ப சூப்பரான கர்நாடிக் சிங்கர். உங்களுக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிச்ச கர்நாடிக் சிங்கர் யாருன்னு சொல்கிறீங்களா? ஆனஸ்டாக சொல்லணும்னா, ஒரு நான் பிளேபேக் சிங்கர் ஆகணும்னு நான் கனவுல கூட நான் நினச்சி பார்க்கல. எனக்கு ஆல்வேஸ் கர்நாடிக் மியூசிஷியனாக இருக்கணும். ஸோ அந்த சைடில் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. எம்எஸ் அம்மா, சுதா ரகுநாதன்ஜி, எம்எல்வி அம்மா, அவங்க வந்து அவங்களோட அந்த ஸ்டேச்சர் வந்து ரொம்ப பிடிக்கும். மகளிர் தினம் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். ஸ்பெஷல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லும்போதே வந்து நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஒரு மகளிர் தினத்தன்னைக்கும் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வந்து சொல்கிற ஒரு 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 விஷயந்தான் எனக்கு ஞாபகம் வருது. ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும்போதுலேருந்தே இந்த டிவியில் வந்து மகளிர் தினம் அப்படி மார்ச் 8 உமன்ஸ் டே அப்படின்னு போட்டாலே வந்து அதில் கல்பனா சாவ்லா, பத்மா சுப்பிரமணியம், அப்புறம் எம்எஸ் சுப்புலக்ஷ்மி அம்மா, அப்புறம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு ஒரு கிரண் பேடி, இந்த மாதிரி ஒரு ஒரு துறையிலையும் வந்து சாதிச்சவங்களோட ஒரு ஒரு கொலாஜ் ஒன்று போடுவாங்க. ஸோ அந்த கொலாஜ் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு ஒரு பெண் சாதனையாளரோட ஒரு இன்டர்வியூவும் இருக்கும். ஸோ எங்கள் அம்மா சொல்லுவாங்க எப்போவுமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னோட ஃபோட்டோவும் அந்த கொலாஜில் வரணும் அப்படிம்பாங்க. ஸோ ரொம்ப, அதாவது பல வருஷங்களாக வந்து எங்கள் அம்மாவோட கனவை ஒரு 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 அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ பர்சன்டேஜ்க்கு நான் வந்து நிறைவேற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஒரு மகளிர் தினத்தன்னைக்கும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இல்லை ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது எனக்கு இதான் ஞாபகம் வரும். ஸோ என்னால் வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுக்க முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் இது தான் அப்படின்னு நினைக்கிறேன். சுதா ரகுநாதன்ஜியோட ஓவரால் பர்சனாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எம்எஸ் அம்மாவையோ எம்எல்வி அம்மாவையோ நேரில் பார்த்து அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல. பட் சுதா ரகுநாதன்ஜி, நம்மளோட தீவா ஆஃப் கர்நாடிக் மியூசிக், அவங்களோட ஓவரால் பர்சனாலிட்டி பார்த்தீங்கனாலே
இவ்வளோ சாதிச்சும் அவங்களோட டெம்பர், அவங்களோட ஒரு ஒரு அந்த ஒரு டெம்பரமெண்ட்டை வந்து அவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க. ரொம்ப காமாக பிஹேவ் பண்ணுவாங்க. எவ்வளோ டென்ஸ்டான ஒரு சிச்சுவேஷனில் கூட நான் அதை பார்த்துருக்கேன். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெண் வந்து சாதிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஜஸ்ட் அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் மட்டும் இல்லை, நம்ம கல்யாணம் ஆகி போகிற அந்த வீடு, ஹஸ்பண்ட், இன்லாஸ் எல்லாரோட சப்போர்ட்டும் ரொம்ப தேவை. அது வந்து ரொம்ப அழகாக வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போனது வந்து சுதா ரகுநாதன்ஜி அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அவங்க எவ்வளோ சீனியர் மியூசிஷியனாக இருந்தால் கூட மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த ஒரு ஏர்ஸே இருக்காது. இன்றைக்கி ரொம்ப ரேரான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பாட்டு ரெண்டு பாட்டெலாம் பாடினவங்கெல்லாம் நாங்கள் தான் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ரேஞ்சில் பிஹேவ் பண்ணுறவங்க. ஷீ இஸ் ஸோ டவுன் டு அர்த் அண்ட் இவ்வளோ பெரிய லாரல்ஸ் அண்ட் கர்நாடிக் மியூசிக்கோட டீவா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப 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 எளிமையாக இருக்கும். ஸோ தட்ஸ் ஒன் திங் தட் ஐ ஆல்வேஸ் அட்மயர். அவங்களோட ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு நான் பாடுறேன். கண்டனாய் முதலாய் காதல் பெருகுதடி, கண்டனாய் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவ பாலனை, கண்டனாய் முதலாய் காதல் பெருகுதடி, கையினில் வேல் பிடித்த கருணை சிவ பாலனை, கண்டனாய் முதலாய் காதல் காதல். ஹாய் மகதி மேடம், நான் ரக்ஷனா. மகதி மேடம், நீங்கள் நிறைய சூப்பர் ஹிட்ஸ் பாடியிருக்கீங்க. சாமி படத்தில் பாடினா அந்த சூப்பர் ஹிட் சாங்கை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? அதாவது காதல் ஜாதி என்ன மறந்தாலும் சாங் வந்து ரிலீஸ் ஆகலை, அது வந்து படம் ரிலீஸ் ஆகலை, ஆடியோ மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா நான் பாடின ஒரு பாடல் வந்து என்னோடய வாய்ஸில் வெளியில் வரல, ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கு பாடின முதல் பாடல். நான் வந்து மனம் உடைஞ்சு போயிட்டேன். எனக்கு சினிமா பாட்டே வேணாம், நான் வந்து சினிமாவில் ட்ரை பே பண்ண போகிறதில்ல, நான் கர்நாடிக் மியூசிக் தான் பாட போகிறேன் அப்படிங்கிற இதுக்கு போயிட்டேன். ஸோ அந்த ஒரு இன்னொரு ஒரு வாய்ப்பு வந்தபோது ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக இருந்தேன், இது எப்படி ரிலீஸ் ஆக போகிறது, என் வாய்ஸில் தான் வரப்போகிறதா அப்படின்ட்டு. பட் தென் பை காட்ஸ் கிரேஸ் ஐயோ பிடிச்சிருக்கு, வந்து ஒரு ஒரு மேசிவ் ஹிட், படமே வந்து சூப்பர் ஹிட். அண்ட் தென் வாய்ஸ் வந்து தியேட்டரில் கேட்கும்போது May 1, 2003 ரிலீஸ் ஆச்சு. ஸோ நான் வந்து நூன் ஷோ நான் பார்த்தேன். என் வாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டரில் கேட்கும்போது அப்படி நிஜமாவே கூஸ் பம்ப்ஸ் வந்தது. ஐ திங்க் த பெஸ்ட் மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ அதுக்கப்புறமா பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து வரிசையாக நிறையா ஹிட் சாங்ஸ் வந்து வந்தது அண்ட் மைல் ஸ்டோன்ஸாக நிறைய சாங்ஸ் வந்து அமைஞ்சுது. ஸோ அன்ஃபர்கெட்டபிள் இவெண்ட்ஸ். ஐயையோ ஐயையோ பிடிச்சிருக்கு உனக்கு, என்னை பிடிச்சிருக்கு, என்னவோ என்னவோ பிடிச்சிருக்கு எனக்கும், உன்னை பிடிச்சிருக்கு, துணிச்ச பிடிச்சிருக்கு, ஓ துடிப்பும் ரொம்ப பிடிச்சிருக்கு, வெகுளித்தான் பிடிச்சிருக்கு, என்னை திருடும் பார்வை பிடிச்சிருக்கு, புதிதாய் திருடும் திரடி எனக்கு முழுதாய் திருடத்தான் தெரியல. ஹாய் மகதி மேடம், நீங்கள் பீமா படத்தில் பாடின சூப்பர் ஹிட் பாட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அஃப்கோர்ஸ் ஐயோ பிடிச்சிருக்கு வந்து ஒரு பெரிய ஹிட்டு. தொடர்ந்து ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் வித் லாட் ஆஃப் அதர் மியூசிக் டைரக்டர்ஸ் ஆல்சோ. நிறையா சாங்ஸ் வரிசையாக ஹிட் மேலே ஹிட் வந்துட்டே இருந்தது. அந்த வரிசையில் வந்து முதல் மழை சாங் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பாடும்போது ஒரு 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 ஐ திங்க் ஒரு 1 hour ரெக்கார்டிங் முடிஞ்சிடுது. அண்ட் அதுக்கு நடுவிலேயே நிறைய சாங்ஸ் வந்து ஹாரிஸ் சாருக்கு பாடியிருந்தேன், பட் முதல் மழை டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். மெஹூ 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 லாஹி மாஹி மா, மெஹூ 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 மாஹி லாஹி மா, எஹலோ மிஹி லோஹி லுனா. முதல் மழை நம்மை நினைத்ததே, மூடி வைத்த ஜன்னல் திறந்ததே, பெயரே தெரியாத பறவை அழைத்ததே,
நீங்கள் ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்காக நிறைய பாட்டு பாடியிருக்கீங்க, அந்த பாட்டை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே, ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கூட ஒர்க் பண்ணுறது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து சென்னையில் ஆடுற மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு ஹோம் பிச் அப்படிம்பாங்கல்ல. ஸோ எப்படி ஒரு அதாவது என்ன சொல்கிறது, நமக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடம், நம்ம வீடு மாதிரி, இன்னொரு ஒரு வீடு மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜ் சார் ஸ்டுடியோ. ஏன்னா இன்றைக்கும் ஹாரிஸ் சாரோட ஒய்ஃப் சுமாக்கா சொல்லுவாங்க, நான் வந்து ஹாரிஸ் சார் ஸ்டுடியோவுக்கு ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டூ டைம்ஸ் நான் போகும்போது நான் வந்து ஸ்கூல் யூனிஃபார்மில் போயிருக்கேன். ஸோ அதுலேருந்து நான் வந்து பாடிட்டுருக்கேன். இன்ஃபேக்ட் முதல் மழை, சாரி ஐயோ பிடிச்சிருக்கு, நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போலேருந்து என்னோடய ட்ராவல் ஆஸ் அ பிளேபேக் சிங்கர் இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கேன்னா அதுக்கு வந்து காரணம் கண்டிப்பாக ஹாரிஸ் ஜெயராஜ் சார் தான். ஏன்னா என்னோடய கெரியரில் ஒரு ஒரு மைல் ஸ்டோன்ஸாக அமைஞ்ச ஒரு ஒரு பாட்டும் வந்து ஹாரிஸ் சார் மியூசிக்கில் பாடினது. ரொம்ப ரொம்ப பேஷண்ட்டாக, அதாவது நம்ம வாய்ஸை வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ பேஷண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணுவார். அதாவது புட்டிங் மேன் அவர்ஸ் இன் டு அ சாங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஒரு 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 பாட்டை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை முடிச்சிடணும் அப்படிங்கு இல்லாமல் அதில் வந்து அவரோட கம்ப்ளீட் உழைப்பை வந்து அதில் போடுவார். ஒரு ஒரு நான் வாய்ஸ் பற்றி மட்டும் சொல்லலை, ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் அவர் அந்த மாதிரி அவ்வளோ அவரோட டைம் எடுத்துகிட்டு ரெக்கார்ட் பண்ணுவார். ஸோ ஹாரிஸ் சார்கிட்ட பாடுறது கஷ்டம்தான், ஏன்னா ஹீஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒரு வாய்ஸில் ஒரு சின்ன ஸ்ட்ரெயின், நம்ம மைக்கிலேருந்து ஒரு ஒரு நான் ஒரு ஒரு சென்டிமீட்டர் இந்த பக்கம் நகர்ந்தால் கூட கண்டுபிடிச்சிருவேன். வெரி சென்சிட்டிவ் பர்சன் அண்ட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் நியர்லி 18 to 19 இயர்ஸ் ஐ ஒர்க் வித் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அண்ட் ட்ரூலி மை தேங்க்ஸ் டு ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அண்ட் காட்ஸ் கிரேஸ் தட் அவரோட இசையில் வந்து நிறையா பாடல்கள் பாட முடிஞ்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஹாரிஸ் சார்னு வந்தோடனே அந்த ஆல்பம் எடுத்து பார்க்கும்போது ஹாரிஸ் சாருக்குன்னு பிடிச்ச ஒரு 4-5 சிங்கர்ஸ் பேர் அதில் இருக்கான்னு நிறையா பேர் செக் பண்ணுவாங்க, இப்படிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய ஃபேன் மெயில்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஐ மீன் ஜாயஸ் மூமெண்ட்ஸ் ஃபார் மீ. புயலே புயலே பொத்தி வச்ச புயலே, புன்னகையாலே என்னை தாக்கும் புயலே, இதுக்குத்தான் என்ன சுத்தி வட்டம் போட்டாயோ, இது போல உனக்குள் வேறு திட்டம் போட்டாயோ, விடிய விடியத்தான் ஒன்று நினைக்கிற, விடிஞ்சு முடிஞ்சதும் உனையில் பார்க்கிற, கிட்ட வந்து டாவல் இருக்கிற டாலி டாலி டோய், ஒன்ன பார்த்ததும் எனக்கு பிடிச்சது, கண்ண பார்த்ததும் பூமி இருட்டுச்சு, பேசி பார்த்ததும் காதல் வெடிச்சது டாலி டாலி டோய். ஹாய் மகத்தி மேடம், நான் சித்ரா ஐஸ்வர்யா. நீங்கள் ரகுமான் சாரை நீங்கள் எப்போ மீட் பண்ணீங்க, அவருக்காக பாடின பாட்டு கொஞ்சம் சொல்கிறீங்களா? ரஹ்மான் சார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணது, அவருக்கு வந்து நான் நிறைய கோரஸ் பாடினேன். இன்ஃபேக்ட் ஐயோ பிடிச்சிருக்கு ரிலீஸ் ஆகிற அந்த பீரியட்லேயே பாய்ஸ் படம், அப்புறம் நிறைய பாய்ஸோட தெலுங்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து ஹார்மனிஸ் பாடிட்டுருந்தேன். தென் சில சாங்குக்கு வந்து நான் ட்ராக் பாடினேன். அந்த மாதிரி ஒரு நாள் அழைப்பு வந்தபோது ஒரு சாங்குக்கு ட்ராக் பாட தான் அழைச்சாங்க. நான் போய் பாடின உடனேயும் அது கொஞ்ச நாள் ஒரு அது அந்த பாட்டு ட்ராக் ரெக்கார்ட் பண்ணி முடிக்கும்போது கிட்டத்தட்ட கார்த்தால 5:30 மணி, பயங்கர தூக்க கலக்கமாக இருந்தது. எங்கள் அப்பா வந்து அங்கே ஸ்டுடியோவில் வந்து ஒரு ஒரு ஹால் மாதிரி ஒன்று இருக்கும், அங்கே உட்காந்துட்டு இருந்தபோது எங்கள் அப்பா சொன்னாங்க, திடீர்னு என் தோல் மேலே ஒரு கை வந்தது, அப்படின்னு திரும்பி பார்த்தா ரஹ்மான் சார். அப்போது எங்கள் அப்பாவுக்கு ஒரு அரை தூக்கத்தில் இருந்தபோது ரஹ்மான் சார் காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்டு ரொம்ப அழகாக பேசினாரா. ஸோ ஹீஸ் அன் எக்ஸெப்ஷனல் ஹியூமன் பீயிங், அதாவது இவ்வளோ ஹைட்ஸுக்கு போயும் ஒரு பர்சனால் இவ்வளோ ஹம்பிளாக இருக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரஹ்மான் சார் தான். ஒரு ஒரு இன்டர்வியூவில் வந்து ரஹ்மான் சாருக்கு இன்னிசை அளபடைய பாடினதுக்கு அப்புறமா நான் ஒரு இன்டர்வியூவில் வந்து அவரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போது அதுக்கப்புறமா நான் அவரை சந்தித்த போது நான் அந்த இன்டர்வியூ பார்த்தேன், நீ அதில் ஃபுல்லாக என்னை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னாரு. ஸோ ஐ திங்க் எக்ஸெப்ஷனல் ஹியூமன் பீயிங், ஹியூமிலிட்டி பர்சானிஃபைட். இறக்கையை விரித்து இறக்கையும் சிலிர்த்து இறக்கையில் மாறமுதே.
அச்சில் வார்த்த பதுமையும் நீயே, கச்சில் கிடக்கும் கர்வமும் நீயே, இன் இசைகளமிடையே அமுதே இளமையின் நன்கொடையே. ஹாய் மகத்தி மேடம், நான் ஆஷிகா. நீங்கள் நிறைய சூப்பர் ஹிட் பாட்டு பாடியிருக்கீங்க, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, அந்த அவார்ட்ஸ் பற்றி சொல்கிறீங்களா? தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம். அதுவும் 2008-2009 இந்த ரெண்டு வருஷங்களுக்கும் நான் தொடர்ந்து நான் கிடச்சிது. ஃபஸ்ட்டு வந்து நேராக வரட்டுமா அப்படிங்கிற சாங் அகத்தியன் சாரோட இயக்கத்தில் பிரேம்ஜி அமரன் அவர்களோட இசையில் நான் பாடின ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்காக கிடச்சிது 2008. அதை தொடர்ந்து நெஞ்சே நெஞ்சே அயன் படத்துக்காக நான் பாடின சாங் 2009 சிறந்த பின்னணி பாடகிக்கான தமிழக அரசோட விருது வந்து நெஞ்சே நெஞ்சே சாங்குக்கு கிடச்சிது. அஃப்கோர்ஸ் நிறைய சாங்ஸ் முதல் மழைக்கு கிடச்ச அவார்ட்ஸ் வந்து மறக்கவே முடியாது. அதே மாதிரி என்னோடய ஃபஸ்ட்டு சாங் ஐயோ பிடிச்சிருக்கு, ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு சாங், அதுக்கும் டெபியூ சிங்கர்னு நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிது. க்ளோசஸ்ட் டு மை ஹார்ட் ஆல்வேஸ் என்னோட தமிழ்நாடு பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் அவார்ட்ஸ் வந்து வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஆல்சோ சென்னை மியூசிக் அகாடமியோட சிறந்த கச்சேரிக்கான விருது 2006 கிடச்சிது. அதே மாதிரி சிறந்த பல்லவிக்கான அங்கீகாரம் வந்து 2018 டிசம்பர் சீசனுக்கு கிடச்சிது. மியூசிக் அகாடமியில் வந்து பல்லவி வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி ஒரு அவார்டு கொடுக்குறாங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக நான் கருதினேன். அதே மாதிரி லாட் ஆஃப் டைட்டில்ஸ், இசை பேரொளி ஃப்ரம் கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ், வாணிகலா நிபுணா ஃப்ரம் ஸ்ரீ தியாகபிரம்ம கானசபா, அண்ட் யுவகலா பாரதி ஃப்ரம் பாரத் கலாச்சார், அண்ட் லாட் ஆஃப் அதர் அவார்ட்ஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். நெஞ்சே நெஞ்சே நீ எங்கே நானும் அங்கே, என் வாழ்வும் அங்கே, அன்பே அன்பே நான் இங்கே தேகம் இங்கே, என் ஜீவன் எங்கே, என்னதியே என் கண் முன்னே வற்றி போனாய், வான்மழையாக என்னை தேடி மண்ணில் வந்தாய், உந்தாகங்கள் தீராமல் மழையை ஏன் வைகிறாய். ஹாய் மகத்தி மேடம், நான் தான் அபிநயா. நிறைய சிங்கர் இருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச மூணு ஃபேவரட் சிங்கரை சொல்கிறீங்களா? எனக்கு பிடிச்ச மூணு சிங்கர்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து பவுண்ட்ரிலாம் கொடுக்காதீங்க. எனக்கு நிறைய ஃபீமேல் சிங்கர்ஸ் பிடிக்கும், ஒருத்தங்ககிட்டேயும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிச்ச மூணு சிங்கர்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து பவுண்ட்ரிலாம் கொடுக்காதீங்க. எனக்கு நிறைய ஃபீமேல் சிங்கர்ஸ் பிடிக்கும், ஒருத்தங்ககிட்டேயும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜானகி அம்மா ஃபார் ஹர் எக்ஸ்ப்ரெஷன், அண்ட் ஐ திங்க் அசையாமல் கூட என்ன சாங் கொடுத்தாலும் பாடுவாங்க. ஸோ ஜானகி அம்மா ரொம்ப பிடிக்கும். சுஷிலா அம்மா இம்பெக்கபிள் சிங்கிங், அண்ட் சித்திரச்சேச்சி எவ்வளோ பாடினாலும் என்னமோ நேற்றுக்கு தான் பாட ஆரம்பித்தவங்க மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, அவங்களோட ஹியூமிலிட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தென் ஸ்ரேயா கோஷல் ரொம்ப பிடிக்கும், எந்த லாங்குவேஜ் பாடினாலும் த ப்ரனன்சியேஷன் இஸ் ஜஸ்ட் இன்க்ரெடிபிள். ஸோ அது ஆன் அண்ட் ஆன் போயிட்டே இருக்கும். நான் சொன்ன சிங்கர்ஸ் எல்லாரோடதுமே ரொம்ப ரொம்ப நிறைய சாங்ஸ் இருக்குது ஃபேவரட்ஸு, பட் தென் டக்குன்னு பாடணும்னா எனக்கு இந்த பாட்டு பாடணும்னு தோன்றுறது இப்போது. இது ஒரு நில காலம், இரவுகள் கன காடும், ஆடை கூட பாரமாகும், ஹே பாரிஜாதம் ஈரமாகும் இளமையே, வசந்தவனம் பறவையே வருகவே. இது ஒரு நில காலம், இரவுகள் கன காணும். உங்களுக்கு பிடிச்ச மேல் சிங்கர் யாரு? ஆக்சுவலாக எனக்கு வந்து எஸ்பிபி சாரோட பாடணும்னு ரொம்ப ஆசை. அவரோட நான் வந்து ஒரு பிரியமுடன் கேபி அப்படின்னு கே பாலச்சந்தர் சார் அவர்களுடைய
ஒரு சீரியலுக்கு ஒரு டைட்டில் சாங் தான் பாட முடிஞ்சுது. அது ராஜேஷ் வைத்யா சாரோட இசையில். ஸோ அவரோட ஒரு சினிமா பாட்டு பாடலையேங்கிற வருத்தம் எனக்கு எப்பவுமே உண்டு. வாய் முடிந்த வார்த்தையாவும் காற்றில் போனால் நியாயமா, பாய் விரித்த பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா, வாய் பிடித்த நின்றார் கூட நெஞ்சில் முந்தன் ஊர்வலம், போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும், தேநிலவு நான் வாழ ஏனிந்த சோதரை வானிலவை நீ ஜென்மமே கொண்டேனதற்காக, சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் தேதி, நானுனை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் தேதி. லாக்டவுனில் நிறைய பேர் நிறைய கற்றுக்கிட்டாங்க, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அண்ட் லாக்டவுனை எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க? ஓகே, அதாவது ரொம்ப வேகமாக போகிறீங்களா, ஒரு பிரேக் அடிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது லாக்டவுன். சீரியஸாக வந்து நம்ம எல்லாருமே நம்ம கெரியர் ஒர்க் மணி ஒர்க் மணி ஒர்க் மணி இதே மாதிரியே போயிட்டே இருந்தது. எவ்வளோதான் நமக்கு வந்து ஒர்க் இருந்தாலும் நம்மக்கிட்ட பைசா இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு இன்ட்ராக்ஷன், எல்லாருக்கும் செல்ஃபோன் இருக்குது, எல்லாருக்கும் வந்து ஸ்மார்ட் டிவி இருக்குது, லேப்டாப் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. பட் அந்த லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம வந்து டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஒரு இன்ட்ராக்ஷன், இப்போது நீங்கள் வந்து எதிர உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அந்த லைவ் இன்ட்ராக்ஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட், ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் கொண்டு வந்து நம்ம ஃப்ரண்டில் வச்ச மாதிரி இருந்தது லாக்டவுன். ஒரு சின்ன கண்ணுக்கே தெரியாத ஒரு வைரஸ் நம்ம எல்லாரையும் கிட்டத்தட்ட ஒரு 11 மாதம் அப்படியே வீட்லேயே உட்கார வச்சுது. ஐ திங்க் ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் வந்து அது என்ன எப்படி இது என்ன என்ன நடக்கிறதுன்னு புரியாமையே இருந்தது. அது எனக்கெல்லாம் வந்து எனக்கு எவ்ரி வீக் அவுட் ஆஃப் சென்னை ட்ராவல் பண்ணி ரொம்ப பழக்கம், மற்ற ஊர்களுக்கு கான்சர்ட்ஸு ஷோஸ்க்கு போய் பழக்கம். அண்ட் வீட்லேயும் சி வீட்லேயும் இருந்துட்டு வெளியிலையும் போயிட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து த லாக்டவுன் வாஸ் அ பிக் சேலஞ்ச். ஆனால் இதில் வந்து பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் என்னென்னா நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்ச ஒரு விஷயம் வந்து ப்ரைஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம். இந்த லாக்டவுனில் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம் என்னென்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது. அண்ட் எனக்கு வந்து ஒரு ஜூலை எண்டெல்லாம் வந்து நான் உட்காந்து அழுவேன், என்றைக்குடா நம்ம கச்சேரி போகிறோம், என்றைக்கு ஆடியன்ஸ் முன்னாடி பாட போகிறோம் அப்படின்ட்டு. அண்ட் எல்லாருமே வந்து டெக்கீஸாக மாறிட்டோம், எல்லாரும் ஒரு ஸ்டுடியோவுக்கு போய் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வீட்லேயே வந்து எப்படி ஒரு ஒரு மினிமல் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நல்ல சவுண்டில் வந்து எப்படி ஒரு ஒரு சவுண்ட் ப்ரூஃபிங்கோட எப்படி வந்து ஹை குவாலிட்டி ரெக்கார்டிங் நம்ம பண்ணி நம்ம அனுப்ப முடியும் அப்படின்ட்டு. ஸோ நான் லாக்டவுனில் பண்ண ஒரு நிறைய விஷயங்கள் இருந்தது, ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஒன்று வந்து பத்மபூஷன், சங்கீத கலாநிதி திருமதி சுதா ரகுநாதனும் நானும் வந்து கேஷுவலாக ஃபோனில் பேசிக்கும்போது நாங்கள் நினச்சோம் நம்ம வந்து எல்லாருமே இந்த லாக்டவுன் இந்த கொரோனா பேண்டமிக் வந்து போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறதுக்காக நம்ம எல்லாரும் கர்நாடக மியூசிஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு நம்ம பாடினா என்ன, அதுவும் மகாபெரிவாளோட மைத்ரீம் பஜத்தை பாடினா என்ன அப்படின்னு யோசித்தோம். ஸோ இதை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் வந்து ஒரு ஐடியா சொன்னேன், எல்லாருமே வீட்லேயே ரெக்கார்ட் பண்ணலாம், வீட்லேயே வீடியோ ஷூட்டும் பண்ணலாம்,
அதை கம்பைல் பண்ணிக்கலாம். ஒரு ஆடியோ இன்ஜினியர்கிட்ட எல்லா ஃபைல்ஸும் அனுப்பிட்டோன்னா அவங்க வந்து கம்பைல் பண்ணி வீடியோ அண்ட் ஆடியோ வந்து கம்பைல் பண்ணி அதை வந்து ஒரு பார்ட்டாக ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் என்னோட ஐடியாவை நான் சொன்னேன். அவங்க வந்து ஷி வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் என்னோட மை ப்ளெஷர் அண்ட் மை பிளெஸ்ஸிங் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணேன் இந்த ப்ராஜெக்டில். ஸோ நான் டோட்டலி கான்செப்ஷுவலைஸ்ட் பை சுதரகுநாதன் ஜி அண்ட் மை செல்ஃப் மைத்ரீம் பட்ஜெட்டை பை 49 சிங்கர்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் கர்நாடிக் மியூசிக் 49 சிங்கர்ஸ் சேர்ந்து மைத்ரீம் பட்ஜெட்டை வந்து பாடினோம். அது வந்து பெரிய ஒரு வரவேற்பு தந்தது. ஸோ அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்தது. அதே மாதிரி PMKS ஃபண்டுக்காக இஸ்ரா இந்தியன் சிங்கர்ஸ் ரைட்ஸ் அசோசியேஷன் பண்ண ஒரு ஆந்தம், அதில் வந்து ஆஷா போஸ்லேலேருந்து SPB சார்லேருந்து நிறையா பெரிய பெரிய சிங்கர்ஸ் இந்தியாவோட பொக்கிஷம் அப்படின்னு கருதப்படுற அத்தனை சிங்கர்ஸும் வந்து ஒரு பார்ட்டாக இருந்தோம். ஜாகா ஹுவா பாரத் ஹே ஜெயத்து ஜெயத்து பாரதம் அப்படின்னு ஒரு ஆந்தம், அந்த ஆந்தம்லேயும் நான் ஒரு பார்ட்டாக இருந்தேன் சங்கர் மகாதேவன் சார் இசையில். ஸோ அது ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. இந்த ரெண்டு ஆந்தம்லேயும் ஒரு பார்ட்டாக இருக்க முடிஞ்சது. அதே மாதிரி ஒரு ஆக்கப்பெல்லா வேர்ஷன் பண்ணாங்க தமிழா தமிழா நாளே இனம் நாளே, அது வந்து ஆக்கப்பெல்லா வேர்ஷன் பண்ணாங்க இஸ்ராவோட சேர்ந்து. அதில் சவுத் இண்டியன் சிங்கர்ஸ் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ தீஸ் வர் 3 ஆந்தம்ஸ் இன் விச் ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப். அது தவிர லாக்டவுனில் எஸ் நிறையா பேக்கிங் பண்ணேன். எனக்கு ஜென்ரலாகவே குக் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறையா கேக்ஸு நிறையா மஃபின்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணேன். தென் எனக்கே வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா மண்டலாஸ் வந்து ட்ரா பண்ண ஆரம்பித்தேன். மண்டலாஸ் ட்ரா பண்ணி சரி கொஞ்சம் கூட நம்ம ட்ரை பண்ணுவோம், நல்லா வர ஆரம்பிச்சிது, சரி இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமேன்ட்டு மியூரல் பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்தேன். தென் ஆக்ரிலிக் பெயிண்டிங் பண்ண ஆரம்பித்தேன். என்னை சுற்றி இருக்கிறவங்க இன்ஃபேக்ட் என் ஃபேமிலிக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நீ எப்போ இப்படிலாம் வரையறதுக்கு ஆரம்பித்த? நான் வந்து 10th வரைக்கும் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தான், பட் தென் அப்போ கூட என்னோடய பயாலஜி பாட்னி ரெக்கார்ட்ஸ்லாம் இவ்வளோ நல்லா இருந்ததில்லை. ஸோ அக்ரலிக் பெயிண்டிங் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிது. ஸோ அது வந்து இட் இஸ் டோட்டலி அ நியூ ஃபேஸ். நான் ஒரு பெரிய ஒரு பூத் வந்து எனக்குள்ளே அன்லாக் பண்ண மாதிரி இருந்துச்சு. தென் ஒரு ஐ மீன் லைக் ஒரு 3 வருஷமாக ஐ பீன் கோயிங் ட்ரெக்கிங். ஸோ பீன் வெரி ஃபார்ச்சுனேட். லாக்டவுனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி Feb 2020 நான் வந்து ஒரு ஹிமாலயன் ட்ரெக் போயிட்டு வந்தேன். ஸோ ஐ திங்க் ஆல் தீஸ் வர் லைக் மை லாக்டவுன் டைம்ஸ். உங்களுக்காக ஒரு மைத்ரி பஜன் பாடுறீங்களா? மைத்ரி பஜத அகில ஹிருஜேத்ரீம் மைத்ரி பஜத அகில ஹிருஜேத்ரீம் மைத்ரீம் பஜத அகில ஹிருஜேத்ரீம் ஆத்மவதேவ பராநபி பஷ்யத ஆத்மவதேவ பராநபி பஷ்யத யுத்தம் த்யஜத ஸ்பர்தாம் த்யஜத யுத்தம் த்யஜத ஸ்பர்தாம் த்யஜத த்யஜத பரேஷ்வக்ரமமாக்ரமணம் த்யஜத பரேஷ்வக்ரமமாக்ரமணம். நீங்கள் ரொம்ப சூப்பரான சிங்கர். நீங்கள் எப்போ படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறீங்க? நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி, மியூசிக் கம்போஸ் பண்ண முடியுமா, கம்போஸ் பண்ணுற ஆசை இருக்கா அப்படின்ட்டு. கம்போஸ் பண்ணுற ஆசை இருக்கா அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அதாவது ஒரு இப்போ நம்ம ஒரு ஒரு சாம்பார் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த சாம்பார் எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்லையே கணிச்சு வச்சுருக்கணும். ஸோ அந்த மாதிரி மியூசிக் டைரக்ஷன். ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயம், எனக்கு பண்ண முடியுமான்லாம் தெரியல. பட் நான் வந்து சில பாரதியார் பாடல்கள் நான் வந்து டியூன் பண்ணியிருக்கேன், டியூன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பட் அதை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறது அதெல்லாம் நான் இன்னும் யோசிக்கலை. பட் ஸ்மால் ஸ்டெப்ஸ் எஸ். உங்களுக்கு ரீசெண்டாக பிடிச்ச பாட்டை பற்றி சொல்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்ச அந்த பாட்டை எங்களுக்கு பாடி காமிக்கிறீங்களா? வெகு நாளாய் கேட்டேன் விழித்தோரல் போட்டாய் உயிர் பிழைத்தது உன்னாலே ஓ விலகாத கையை தொட்டு விழியோர மையை தொட்டு உயிர் ஒன்று எழுதிடு உதட்டாலே.
விளக்கிய கனியே விழுங்கியது, விழுங்கிய நெஞ்சம் புழுங்கியது. இது ஒரு சாட்சி போதாதா, கண்கள் மோதாதா, காதலோதாதா? தீயில்லை புகையில்லை ஒரு வேள்வி செய்கிறாய் விழியிலே, பூவில்லை மடலில்லை புது தேனை பேகிறாய் உயிரிலே. உனக்காக வாழ நினைக்கிறோட வாச பிடிக்கிறடிக்கையில் உன்னைத்தான் மடிக்கிறேன். ஒரு 100 வருஷம் பேச நினைச்சு தோளில் தூங்கிடுவேன். உனக்காக உனக்காக இந்த பாட்டோட டியூன் அண்ட் ஆல்சோ லிரிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு மரணம், மாசு மரணம், டஃப் தரணும், அந்த பாட்டு. அது ரெண்டுமே வந்து காரில் லூப்பில் போயிட்டே இருக்கு. நம்ம எல்லாருமே வந்து ஒரு விதத்தில் ஒன் ஆஃப் தி அதர் வே வி ஆர் அச்சீவர்ஸ். நமக்குள்ளே ஏதோ ஒரு திறமை கண்டிப்பாக இருக்குது. சில சமயம் நம்மளோட இருக்கிற சரௌண்டிங்ஸ்னால நம்ம அதை சரியாக வெளியில் கொண்டு வர முடியாத ஒரு நிலைமை நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்து யூ சீ லேடிஸ் எல்லா இடத்துலையும் வந்து தே ஆர் அச்சீவர்ஸ். லேடிஸ் மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய திறன் வந்து யாருக்குமே கிடையாது. நம்ம லேடிஸ் எல்லாருமே வந்து நம்மக்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை வந்து எப்படியான ஒரு விதத்தில் வி கேன் டெஃபினெட்லி பிரிங் அவுட். அது சின்ன ஒரு விஷயமாக இருக்கலாம், அது ஒரு பெரிய நம்மளை பற்றி 4 பேருக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. பட் நமக்காக நம்மளோட சந்தோஷத்துக்காக கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நம்மளும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுமே வந்து சந்தோஷமாக இருக்க முடியும். அண்ட் என்ன தான் இருந்தாலும் நம்மளோட குழந்தைகள், நம்ம ஃபேமிலி, தட் கம்ஸ் ஃபர்ஸ்ட். எவ்வளோ கெரியர் ஓரியன்ட் உமனாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்காக நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் அதெல்லாம் என்றைக்குமே விட்டு கொடுத்துடக்கூடாது. ஐ திங்க் நம்ம எல்லாருமே இதை பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் மை வியூ பாயிண்ட், என்னோடய ஏஜ் குரூப்பில் இருக்கிற நிறையா மதர்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணிக்கிற ஒரு விஷயம் அவ்வளோதான். மீண்டும் ஒரு முறை ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட மகளிர் தின வாழ்த்துக்கள்.